श्रीमन्नूतनरङ्गनाथचित्रारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणचित्रार्थसम्प्राप्तसुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाहदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम्। यस्य वाग्वृद्धिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि त्रिणायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य दहेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நமஹ. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்முடைய நாத யாமுன ராமானுஜ சபா மூலமாக எம்பெருமானாருடைய இந்த திருநக்ஷத்திர வைபவத்தில் வாரணத்தின் கண்டாநாதம் அப்படின்ற தலைப்பில் பெரியோர்களுடைய அனுகிரகத்தின் பேரில் இந்த உபன்யாசத்தை அடியேன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். சித்திர மாசத்தில் நமக்கு அநேக உற்சவங்கள் இருக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமான நாம் கொண்டாடுகின்ற உற்சவம் எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம். சித்திர மாசம்னாலே ஆஸ்திக பெருமக்களுடைய ஹிருதயங்களில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஜெயந்தி வைபவம்தான். எப்பேற்பட்டவர் சுவாமி எம்பெருமானார் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். லோகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை அவர் நமக்காக ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றது நாமெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடியன் இப்பொழுது இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் வாரணத்தின் கண்டாநாதம் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை நன்றாக உலகத்திலே எம்பெருமானாருக்கு பிறகு நிலைநாட்டியவர் பெருமைவடச் செய்தவர் அப்படின்னு பார்த்தால் நம்முடைய சுவாமி தேசிகன். இப்போ எம்பெருமானாருடைய சீசூக்திகளை லோகத்திலே பிரச்சாரம் செய்த பல மகான்கள் எம்பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு எழுந்தருளியிருந்த பல மகான்களுடைய சீசூக்திகளையும் சேர்த்து எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை பெருமை வாய்க்கும்படி செய்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன் ஒருவர். வாரணத்தின் கண்டான் நாதம் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னால், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரருடைய அபராவதாரம் சுவாமி தேசிகன் என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த தலைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னென்ன விஷயங்களை எம்பெருமானார் நிலைநாட்டி சென்றாரோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே லோகத்தில் பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யகாரருடைய அபராவதாரம் என்பது வெறும் கதையின் மூலமாக சொல்லாமல் நாம் கிரந்தங்கள் வாயிலாகவே நம்மால் பார்க்க முடியும். சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை பறக்க தன்னுடைய கிரந்தங்களிலே நன்றாக பேசியிருக்கிறார். எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திற்கு விரோதமாக ஒரு அக்ஷரத்தை கூட இயற்றவில்லை. சூத்திரகாரருடைய அபிமதத்தை எப்படி எம்பெருமானார் வெளிக்கொண்டு வந்தாரோ, சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே என்று
அதுபோலவே சுவாமி தேசிகனும் எம்பெருமானாருடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானமாகவே பல கிரந்தங்களை நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை அருளி செய்தார். வாரணத்தின் கண்டாநாதம். நாம் லோகத்தில் பார்க்கலாம், யானை வரும், மிகப்பெரிய மிருகம், கம்பீரமான மிருகம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய மிருகம். யானை வருவதற்கு முன்னாடி மணியோசையானது வரும். இப்போ யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படின்னும் தமிழில் ஒரு பழமொழியானது சொல்லப்படுகிறது. அந்த மணியோசையை கேட்டு வெளியிலே சென்று யானை வரக்கூடிய அந்த அழகை நாம் பார்க்கலாம். ஆனால் யானை வருவது எப்படி தெரிஞ்சது நமக்கு அப்படின்னா, மணியோசையின் மூலமாக தெரிந்தது. இது லோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு விஷயம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு மணியோசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகன், வாரணம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் வாயிலாக வாரணத்தின் கம்பீரத்தை நாம் இந்த உபன்யாசத்திலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாரணம் அப்படின்ற சொல் எப்படி ஏற்பட்டது எம்பெருமானாருக்கு அப்படின்னா, சுவாமி தேசிகனே அதை சாதித்தார் தன்னுடைய இரகசிய கிரந்தத்தில். ஆரணநூல் வழி செவ்வை அழித்திடும் ஐதுகருக்கு ஓர் வாரணமாயவர் வாத கதலிகன் மாய்த்தபிரான். ஓர் வாரணமாய் அவர், ஓர் வாரணமாய் அப்படின்னா அத்விதீய மத்த கஜமாய் அவதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்தை லோகத்தில் சம்ஸ்தாபிப்பதற்காக ஸ்ரீபாஷ்யகாரர் அவதரித்தார். ஆதிசேஷனுடைய அம்சமாக ஸ்ரீபாஷ்யகாரர் அவதரித்தார். எப்படி இப்போ பாம்புனாலே லோகத்தில் சீரும் இல்லையா, அது சீருவதை கண்டாலே நாம் அஞ்சி நடுங்கி போயிடுறோம், நடுநடுங்கி போயிடுறோம். பாம்புன்னா படையும் நடுங்கன்றால அப்படி அஞ்சு நடுநடுங்கி போயிடுறோம். அந்த ஒரு கம்பீரம் ஸ்ரீபாஷ்யகாரருடைய கிரந்தங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அது எதை கொண்டு பார்க்கிறது அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை கொண்டு பார்க்க முடியும். ஏன்னா கண்டாநாதம் இல்லையாது. வாரணம்ன்றது ஸ்ரீபாஷ்யகாரருக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கண்டாநாதம் அப்படின்றது எம்பெருமானுடைய கண்டையாக அவதரித்த சுவாமி தேசிகனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ கண்டா மணியை நாம் அடிக்கும்போது, மணியோசை எழுப்பும் பொழுது, திருவாராதனை காலத்தில் நாம் பிரதி தினம் கண்டா நாதம் பண்ணுறோம். ஏன்னா பெருமாளுடைய விரோதிகளாக இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள், அரக்கர்கள், பிசாசுகள் மற்றும் துஷ்ட தேவதைகள் இவெல்லாம் இப்போது நாம் மந்திரங்களை சொல்லி எப்படி விரட்டி அடிக்கிறோமோ அதுபோல கண்டா நாதத்தை எழுப்பி அவர்களை விரட்டி அடிக்கிறோம். தாக்கின்யச்ச பிசாசாச்ச அசுராக பிரம்ம ராட்சசாக கச்சந்தி கண்டா கோஷேன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது. யஸ்ய நாதேன தைத்தியானாம் பலஹானி ரஜாயத அப்படின்னும் சில சாஸ்திர வாக்கியங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட திருமணியா ஆழ்வாராக, எம்பெருமானுடைய திருமணி ஆழ்வாராக அவதரித்தவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனே பல இடங்களில் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருமணி ஆழ்வார் அவதரித்தது தான், திருமணி ஆழ்வாராக அவதரித்தது தான் தான் அப்படின்றத பல இடங்களில் காண்பித்து கொடுக்கிறார். வித்ராசினி விபுத வைரி வரூதினி நாம் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் இந்த விஷயத்தை சாதித்திருக்கிறார் சுவாமி தேசிகனே. அப்படி வாரணத்தின் கண்டாநாதம்,
வாரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரருடைய கண்டாநாதம் சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யகாரர் என்ன விஷயங்களை சாதித்தாரோ அதை லோகத்திலே பரப்பியவர் சுவாமி தேசிகன். ஒரு சிஷ்யராக இருக்கக்கூடியவருக்கு குருவினுடைய பெருமைகளை லோகத்தில் பரப்புவதே தலையாய கடமை. ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கினை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். போற்றி புகழ்ப்பதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அப்போ என்ன பண்ணணும்? சுவாமி தேசிகன் சிஷ்யஸ்தானத்தில் இருக்கார், அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதாவது நேரடியாக கூரத்தாழ்வார் போன்றவர்கள் எம்பெருமானாருக்கு சிஷ்யராக இருந்தா போல சுவாமி தேசிகன் எம்பெருமானாருக்கு சிஷ்யராக இல்லை. அந்த மனக்ளேசமானது அவருக்குள்ளே இருக்கு. அதை தன்னுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் அவரே காட்டுறார். இரண்டாவது அங்கத்தில் வரும்பொழுது எம்பெருமானாரை குருவாகவும் தன்னை சிஷ்யனாகவும் காட்டிக்கொள்வதாக பெரியோர்கள் சங்கல்ப சூரியோதயத்திற்கு வியாக்கியானம் எழுதிய பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிஷ்யனுடைய கடமை குருவினுடைய பெருமையை லோகத்தில் பரப்புவது. பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சுவாமி தேசிகனும் சாதித்திருக்கிறார். தன்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி நல்ல ஞானத்தை கொடுத்தவர், நம்முடைய வாழ்விலே விளக்கேற்றி வைத்தவர் என்ற ரீதியில் சுவாமி தேசிகன் அவருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு வியாக்கியானமாக பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அது வேதாந்த கிரந்தங்களாக இருந்தாலும் சரி, சாகித்ய கிரந்தங்களாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் பிராட்டி விஷயக காவிய கிரந்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வேதாந்த கருத்துக்களுக்கு மாறாக ஒரு அர்த்தங்களை கூட சுவாமி தேசிகன் அந்த இடத்துல சாதிப்பது கிடையாது. எம்பெருமானார் ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பதாக தான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ எம்பெருமானாரால் இயற்றப்பட்ட கிரந்தங்களுடைய பெருமைகளை லோகத்திலே பரப்பியவர் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது நேரடியாக உதாரணமாக நம்மளால் ஒன்று சொல்ல முடியும். யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீபாஷ்யகாரருடைய சரித்திரங்களை பற்றி பேசாமல் எம்பெருமானாருடைய கிருத்திகளுடைய வைபவத்தை பற்றி பேசினார். இன்னாருக்கு திருக்குமாரனாக அவதரித்தவர் சுவாமி எம்பெருமானார், அவர் இப்படி இப்படி காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார் லோகத்தில் அப்படின்ற எம்பெருமானாருடைய சரித்திர விஷயங்கள் அங்கே சொல்லப்படலை. ஆரம்பத்திலேயே தொடங்கி பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். அப்போ எம்பெருமானார் பண்ண காரியம் என்ன, சித்தாந்தத்தை எப்படி நிலைநாட்டினார், வேதத்திற்கு தவறான கருத்துக்களை தெரிவித்தவர்களுடைய மதங்களை எப்படி அவர் கண்டித்தார், இது மாதிரியான விஷயங்கள் தான் எதிராய சப்தத்தில் சொல்லப்பட்டது. சுவாமி தேசிகன் திருவரங்க தமுதனார் சொன்னார், நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது. எப்போ? எம்பெருமானாருடைய அவதாரத்திற்கு பிறகு. எம்பெருமான் அவதரித்த பிறகுதான் நாராயணனே பரதத்துவம் அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடிய வேதம் மிடுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் பிரதானமாக இருக்கு. இப்போ என்னென்ன மதங்களை எப்படி அவர் போக்கடித்தார், என்னென்ன மதங்களை எப்படி போக்கடித்து அவர் நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார். ஏன்னா ஆரண நூல் இல்லையா, ஆரண நூல்னா வேதாந்த சாஸ்திரம்னு அர்த்தம். இப்போ ஆரண நூல் அழித்திடும், ஆரண நூல்னா வேதாந்த சாஸ்திரத்தை இல்லை அப்படின்றதாக்கி அழித்தவர்கள் வேத பாக்கியர்கள். அந்த வழியே பின்பற்றியவர்கள் மாயாவாதிகள் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த வேதத்தை ஆரண வேதாந்த சாஸ்திரத்தை அழிக்க எண்ணியவர்கள் வேத பாக்கியர்கள். அதை தொடர்ந்து சென்றவர்கள் மாயாவாதிகளாக இருக்கக்கூடிய வேத குதிருஷ்டிகள்.
வேதத்திற்கு தவறான கண்ணோட்டத்தை வேதத்தை அணுகியவர்கள் வேத குதிருஷ்டிகள் அவர்கள் எல்லோரையும் கண்டித்தவர் நம்முடைய சீபாஷ்யகாரர். அப்போ வேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி வேதாபேத ஸ்ருதிகளையும் ஏற்றுக்கொண்டு கடகஸ்ருதியும் காண்பித்து இப்படி அத்வைத துவைத மதங்கள் எல்லாவற்றையும் கண்டித்து நம்முடைய சித்தாந்தத்துக்கு விருத்தார்த்த ஸ்தாபனார்த்தமாக இவர்கள் சொல்லிய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆபாசங்கள் கருத்துக்கள் அனைத்தும் ஆபாசங்கள் அப்படின்னு காண்பித்து நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டிய ஒரு ஜெகதாச்சாரியன் நம்முடைய சீவாஷ்யகாரர். அதனால தான் சொல்லும்பொழுது வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தபிரான் அப்படின்னு வாரணமாய் அவன இந்த வாத கதலிகள்னு சொல்லும்பொழுது வாதங்கள் எப்படி இருக்குன்னா வாழைப்பழங்களை போல இருக்கு. இந்த யானை வாழைத்தோப்புக்குள்ள புகுந்ததுன்னா அது என்ன ஆகும், அங்க இருக்கிறது எல்லாத்தையும் மெரிச்சு இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடும் மொத்தத்தையும். இந்த வாழைகளை போல் இருக்கக்கூடியது பிற மதங்களுடைய வாதங்கள், அந்த வாதங்களை அழிக்கக்கூடிய வாரணமாய் இருந்தவர் சுவாமி தேசிகன். ஆனால் தான் வாரணத்தின் அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்ட வாரணமாய் விளங்கியவர் சுவாமி தேசிகன், வாரணமாய் விளங்கியவர் சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவடியை நாம் பற்றிக்கொள்வோம். இப்போ அப்படிப்பட்ட ராமானுஜர் அவருடைய கிரந்தங்கள் எப்படி இருக்கு? பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் பிரசாதயதி யத் சூக்திஹி. இப்போ இவருடைய கிரந்தங்கள் மூலமாக வேதத்துக்கு ஏற்பட்ட அபார்த்தங்கள் அனைத்தையுமே போக்கடித்தார். வேதத்திற்கு எப்படி அபார்த்தங்கள் ஏற்பட்டது? வேதத்தை தவறான கண்ணோட்டத்தோடு அணுகி அந்த வாக்கியங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு தவறான முறையிலே அர்த்தத்தை தெரிவித்தார்கள். இப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய வித்தியைகள், பல வித்தியைகள் சொல்லப்படுறது. துவாத்ரிம்சத் பிரம்ம வித்தியை இருக்கு. அந்த பிரம்ம வித்தியை எல்லாத்துக்குமே சுவாமி தேசிகனே சொல்றார், ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலா ஜனிபத பரிவிருத்த ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்தி விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகம ஜலதி வேலா பூர்ண சந்திரோ யதீந்திரஹாம். இப்போ இந்த ஸ்லோகத்தினால சீபாஷ்யகாரர் நதிகள்லாம் தோன்றக்கூடிய மலையை போல இருக்கார் அப்படின்னா, நதிகள்லாம் எங்கே தோன்றுகிறது அப்படின்னா மலையில் தோன்றும். நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானம் எங்கன்னு பார்த்தால் மலை. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித்தியைகள் அப்படின்னு சொல்கிறது நதிகள். அனைத்து வித்தியைகளாக இருக்கக்கூடிய அந்த நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார், மலை போல இருக்கார். ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து தட்டு தாவற்று இருக்கும். நம்மளாம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். நமக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கொடுக்கறதுக்கு ஒரு மரம் இல்லை. மலை போல இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யகாரர் நாமெல்லாம் ஒதுங்குவதற்கு ஒரு பெரிய மரம் போலவும் சுகமான நிழலை தருவதற்கு ஒரு மரம் போலவும் இருக்கார் அவர். குமதிகள் அதாவது வக்ர புத்தி உள்ளவர்கள், அந்த வக்ர புத்தி உள்ளவர்கள் அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய மாயைகள், அந்த மாயைன்ற இருட்டு நீங்குவதற்காக பாலசூரியன் இளம் சூரியனை போன்ற இருக்கக்கூடியவர் நம்முடைய எம்பெருமானார். வேதம் இருக்கு. வேதம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த பெரிய சமுத்திரத்தில்
சமுத்திரத்தினுடைய கரையில் உதிக்கக்கூடிய பூர்ண சந்திரன் போல இருக்கார் சுவாமி எம்பெருமானார். அவரை ஜெயதி ஜெயதி அப்படின்னு நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எம்பெருமானாருடைய பெருமையானது சுவாமி தேசிகன் மூலமாக பேசப்படுறது. ஏகப்பட்ட மலைகள் இருக்கு, ஏகப்பட்ட நதிகள் இருக்கு. இப்போ அந்த நதிகள்லாம் எம்பெருமானார் அப்படின்ற ஒரு மலையிலேன்னு தோன்றுகிறது. அப்போ எம்பெருமானார் அப்படின்ற ஒரு மலையிலிருந்து எல்லா நதிகளும் தோன்றுகிறதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடிலாம் ஆச்சாரியர்களே இல்லையா, எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்காளே, அதில் நீங்கள் எம்பெருமானார் மட்டுமே இங்கே பிரமாதமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கா, மற்றவர்களை விட்டு எம்பெருமானார் விஷயமாகவே பேசிகிட்டு இருக்கீங்களே, அது எப்படி? ஏன்னா எம்பெருமானார் மட்டும்தான், எம்பெருமானார் நம்முடைய சித்தாந்தத்தை பறக்க பேசினார். எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எந்தெந்த கருத்துக்களை வெளியிட்டார்களோ அந்த கருத்துக்களுடைய சீசுக்திகள் நம்ம கையில், கருத்துக்கள் அடங்கிய சீசுக்திகளானது நம்ம கையில் கிடைக்கல. இப்போ இதெல்லாம் வந்து நாம் சாஸ்திரம் மூலமாகவே, ஒரு பாசுரம் மூலமாகவே நிரூபிக்கலாம். சுவாமி தேசிகன் இதை ஒரு பாசுரமாகவே காண்பிச்சிருக்கார் இந்த விஷயத்தை. இப்போ ஆதிசங்கரர் பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்னார். பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபராகா அப்படின்னு சொன்னார். இப்போ ஆதிசங்கரர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். ஆதிசங்கரருக்கு முன்னாடி இருந்தவர்கள் இப்படி சொல்லலை. வியாக்கியானத்தில் நம்முடைய ஆச்சாரிய சாரபூமர் பரவாகோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆதிசங்கரருக்கு முன்னாடியே அபினவகுப்தர், பிசாச்சர், ரந்திதேவர் முதலானவர்கள் இருந்தார்கள். நம்முடைய மதத்திலையும் பார்த்தால் போதாயனர், டங்கர், திரமிடர், பிரம்மநந்தி, குகதேவர் இவெல்லாம் இருந்திருக்கா. இப்போ அபினவகுப்தர், பிசாச்சர், ரந்திதேவர் இவர்களுக்கும் முன்னாடி இருந்தவர்கள் தான் போதாயனர், டங்கர், திரமிடர், குகதேவர், பிரம்மநந்தி போன்றவர்கள். இவா யாருமே வந்து லோகத்தை பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவன் ஆபரகான்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கல. ஆதிசங்கரர் மட்டும்தான் இப்படி சொன்னார். ஆதிசங்கரரும் ஏன் சொன்னார் அப்படின்னா, பௌத்த மதத்தினுடைய வாசனையினால, பௌத்த மதத்தை கண்டிக்கிற பேருன்னு சொல்லிட்டு அவர் மதத்தை, அந்த மதத்தினுடைய ஒரு வாசனையினால அவர் இப்படி சொன்னார். இதை சுவாமி தேசிகன் சொல்றார். பிரிவில்லா இருள் ஒன்று பிணக்கு ஒன்றில்லாம், பெருவெயிலை மறைத்து உலகம் காட்டும், என்ன அறிவில்லா அறிவொன்றை அவித்தை மூடி, அகம்புறம் என்று இவை அனைத்தும் அமைக்கும் என்பார். செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார், ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார், நெறியில்லா நேர்வழியும் தானேயானான், நெடுமாலை நாமடைந்து நிலை பெற்றோமே. ரொம்ப அழகான பாசுரம் இது. ஏன் ஆதிசங்கரர் அப்படி பண்ணார் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாகவே சொன்னார். இப்போ சுவாமி தேசிகன் ஆதிசங்கரர் தான் இப்படி சொல்லியிருக்கார். ஆதிசங்கரர் சாதித்த விஷயத்தை கண்டிக்கக்கூடிய கட்டாயம் சீபாஷ்யகாரருக்கு இருந்தது. ஆதிசங்கரராலே பரப்பப்பட்ட தவறான கருத்துக்களை சுவாமி எம்பெருமானார் அதை கண்டித்து லோகத்தில் சத்சம்பிரதாயத்தை பரவச் செய்தார். அப்போ சீபாஷ்யகாரரை நாம் இன்றளவும் பெருமையாக பேசிக்கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அதான் சுவாமி தேசிகன் சொல்றார் இந்த விஷயத்தை சொல்லும்போது, இப்போ இந்த எத்திராய சப்ததி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே கூட பார்த்தா சீபாஷ்யகாரர் வரையில் அவருடைய குரு பங்கத்தியை சேவித்தவர், அதாவது எம்பெருமான் தொடக்கமாக சீபாஷ்யகாரர் வரையில் குரு பங்கத்தியை சேவித்தவர், நடுவில் வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீசகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமே தத்யவஸ்திதம். அப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விஸ்வக்சேனரை சேவித்தார். அவருடைய திருக்கையிலே செங்கோல் இருப்பதாக சொன்னார். அவரது தேவியாருடன் பிராட்டியோடு சேர்த்து அவரை
சேவித்தார். சூத்திரவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியோட சேர்த்து சேவித்தார். இப்போ அவரே பின்னாடி என்ன பண்ணார், சீபாஷ்யகாரருடைய அவதார பிரகாரத்தை வெளியிடும் பொழுது அந்த விஸ்வக்சேனரே சீபாஷ்யகாரராகவும் அவதரித்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏறிட்டு சொல்றார். விஸ்வக்சேனருடைய திருக்கையில் இருந்த செங்கோல் தான் சீபாஷ்யகாரருடைய திருக்கையிலே திருதண்டமாக அமைந்தது அப்படின்னு சொன்னார். அப்போது சீபாஷ்யகாரருடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படுறது. விஸ்வக்சேனருக்கு என்ன காரியம், லோகத்தை திருத்துவதற்காக எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த செங்கோலானது அவரிடத்தில் இருக்கு. சுவாமி எம்பெருமானாருக்கு என்ன காரியம், தவறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய மதங்களின் அர்த்தங்களை கிரந்தங்களை நாம் வாசிப்பதால் நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள முடியாமல் எம்பெருமான் திருவடியை விட்டு தள்ளி நிற்கிறோம். அப்படி தள்ளி நிற்கக்கூடிய நம்மளை எம்பெருமான் திருவடி வாரத்திலே கொண்டு சேர்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். அப்போது எம்பெருமானுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். எதன் மூலமாக, தன்னுடைய கையிலே திருதண்டத்தை தரித்து கொண்டு. மற்ற திருதண்டத்துக்கும் எம்பெருமானார் கையிலே வைத்திருக்கக்கூடிய திருதண்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் தான் நம்ம சொல்லும்பொழுது உபவீதினம் ஊர்த புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம்யதீனாம். மற்ற திருதண்டா அப்படி உபவீதினம் ஊர்தோ புன்றவந்தம் அப்படின்னு இல்லை. ஆனால் எம்பெருமானார் கையில் இருக்கக்கூடிய திருதண்டம் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்கிறா போலவே இருக்கு. நம்முடைய இப்படி தான் இருக்கணும் யதிகள் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே எம்பெருமானார் சந்நியாசாசிரமத்தில் எழுந்தொழிலிருந்து நம்மை வழிநடத்தி காண்பித்தார். நம்மையும் வழிநடத்துகிறார், சன்னியாசிகளையும் வழிநடத்துகின்றார் அப்படின்றது நமக்கு நன்னாவே தெரியுது. எம்பெருமானாருடைய புகழ் இருக்கே, அந்த புகழ் எப்பேற்பட்ட புகழ் அப்படின்னா, அதுலேயும் எம்பெருமானார் எழுந்தொருளி இருந்தது காஞ்சிபுரம், அதன் பிறகு அவர் எழுந்தொருளியது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அதன் பிறகு கொஞ்ச காலம் எழுந்தொருளி இருந்தது திருநாராயணபுரம். இப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களில் அவர் எழுந்தொருளி இருந்தார். காஞ்சிபுரத்திலே தன்னுடைய பால்ய காலங்களில் எழுந்தொருளி இருந்தவர், பேரருளாரணி சேவித்து கொண்டிருந்தவர், மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் தன்னுடைய வாசமானது அவருக்கு அமைந்தது. என பெருமாளே சொன்னார் இல்லையா, அத்தையுவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு பெருமாளே தெரிவித்த கருத்து அது. அத்தையுவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு பெருமாளே தெரிவித்தபடியினால ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அவருடைய வாசமானது இருந்தது. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அவருடைய வாசம் இருந்தபடியால் தான் என்னவோ தெரியல, அவருடைய கிரந்தங்களில் கருத்துக்கள் ஆணித்தனமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற மதங்களை கண்டிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய கிரந்தங்களில் கருத்துக்கள் மிகவும் ஆணித்தனமாக இருந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். கூரத்தாழ்வான், பராசர பட்டர், திருக்குறுகை பிரான் பிள்ளான், ஆத்ரேய பிரணதார்த்திகராச்சாரியார், இந்த மாதிரியான மகான்கள்லாம் சுவாமி தேசிகன் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள். சுவாமி தேசிகனுடைய காலத்தில் பார்த்தால் சுதப்பிரகாசிகாச்சாரியார், வாதிகம்சாம்புகாச்சாரியார் இவர்கள் வயதானவர்களாக எழுந்தொருளி இருந்தார்கள். சுவாமி தேசிகன் சொல்கிறார், அவருடைய காலத்தில் வாதத்துக்காக பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அழைத்தபோது, அப்போ சொல்கிறார், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், திருக்குறுகை பிரான் பிள்ளான், ஆத்ரேய பிரணதார்த்தி ஹராச்சாரியார் இவெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கோ, சுதப்பிரகாசிகாச்சாரியருக்கு வயசாக எடுத்து, வாதிகம்சாம்புகாச்சாரியாருக்கு வயசாகிடுத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்கோ, இவனால் இந்த சின்ன பையனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்கோ, கவலையே வேண்டாம். உங்களை எல்லோரையும் அடக்குவதற்கு நான் ஒருத்தனே போகிறோம் அப்படின்னார்.
அப்போ அப்படி சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான ஒரு கர்வமான வார்த்தையை பிரயோகிக்க முடியுமா அப்படின்னால், ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் சொல்றார், யதீஸ்வர சரஸ்வதி ஸ்வரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம் புஜம் பிரணதிசாலினா மௌலினா. யதிராஜருடைய கிருத்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷத் போன்ற கிரந்தங்களுடைய பரிச்சயம் எனக்கு அனவர்த்தமா இருக்கு. நல்ல வாசனை இருக்க மனதை உடையவனாக நான் இருக்கேன். உங்களை எல்லோரையும் ஒடுக்குவதற்கு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். கண்டா நாதம் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எம்பெருமானாருடைய சிசூக்திகள் போறோம். நடாதுரம்மாள், வாதிகம் சாம்புகாவர், இவர் இந்த மாதிரியான ஆச்சாரியர்களுடைய திருவடியினுடைய ஒரு பலம் எனக்கு இருக்கு. அதனால விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை தவிர்த்து மற்ற மதங்கள் எல்லாத்தையும் என்னால் ஓட ஓட அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு ஒரு பெருமை ஸ்ரீபாஷ்யகாரருடைய கிரந்தங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை, இந்த மாதிரியான ஒரு பெருமை வேறு யாருக்குமே கிடையாது. ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளுடைய பெருமை அப்படி ஒரு பெருமையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். குளத்தில் ஆம்பல் பூ இருக்கும். இந்த ஆம்பல் பூக்கள்லாம் எப்படி இருக்கும் என்றால், சந்திரன் எப்பொழுது உதிக்கின்றதோ அப்பொழுது உதிக்கும், சூரியன் எப்பொழுது தோன்றுகிறாரோ அப்போல்லாம் அது கூம்பும். சந்திரனுடைய ஒளியை பார்த்தவொடனே அவைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகள் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கு. லோகத்தில் ரெண்டு விதம் பெருமாளே சொல்கிறார், ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப அப்படின்னு. சதுர்வித புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷம். சில பேர் மற்ற தேவதைகளை அடையாமல் எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு இது மாதிரியான புருஷார்த்தங்களை பிரார்த்திப்பார்கள். இவா ஒருத்தர், எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டவர்களே இவர்கள் ஒருவர். பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் மற்றொருவர். இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு எதுவுமே வேண்டாம் இவாளுக்கு, பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சம் மட்டும்தான் ஓணும் இவாளுக்கு. இவாளுக்கு இந்த எண்ணம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளை நன்றாக சேவித்தபடியினால, பக்தி தத்துவஜானம் பிரபத்தி மார்க்கம் இவைகளை நன்றாக தெரிந்து கொண்டபடியினால இவர்களுக்கு துவயவக்தாரம் மாம் தாரையன்னு சொன்னார் ஸ்ரீபாஷ்யகாரர். அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டபடியினால இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது வந்தது. எத்யத் பவ்யம் பவது பகவன்னு பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம ஜென்ம ஜென்மாந்தரேபி துவத் பாதாம்போருக யுகலையோஹோ நிஸ்தலா பக்திரஸ்து அப்படின்னு முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளுக்கு இருக்கு. இதில் மற்ற மதங்களை எப்படி ஓட ஓட அளித்தார்னு சொன்னமோ இல்லையோ, ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளை சேவித்தால் நமக்கு ஞானாபிவிருத்தி வரும். சகல வேத வேதாந்தங்கள், ஸ்மிருதி, இத்திஹாச புராணங்கள், பிரமாண கிரந்தங்கள், அவைகளில் தெரிவித்த கருத்துக்கள் அது எல்லாமே ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளை சேவித்தால் நமக்கு தெரிஞ்சிடும். இல்லையா, இப்படிப்பட்ட பெருமைகள் ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிசூக்திகளுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு காண்பித்து கொடுத்தார் எத்திராய சப்தத்தில். கிரந்தங்களுடைய பெருமை, வெறுமை நாம் எத்திராய சப்தத்தின்னு மட்டும் சொல்கிறோம், ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தத்துவ டீக்கா, பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் வியாசர், அதற்கு பாஷ்யம் அருளி செய்தவர் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பாஷ்யத்தை அருளி செய்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானார்,
அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் சுதப்பிரகாசிகாச்சார் அருளி செய்த சுதப்பிரகாசிகா. சுதப்பிரகாசிகாச்சாருக்கு முன்னாடி தத்துவசாரம் அப்படின்னு நடாதிரம்மாள் அருளி செய்த ஒரு வியாக்கியானம் இருக்கு, இன்னைக்கும் கிடைக்கிறது. இவை எல்லாத்தையும் சேர்த்து சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளின்னு ஒரு ஸ்லோக ரூபமாக ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார். ஸ்ரீபாஷ்யத்திற்கு சுதப்பிரகாசிகா இவைகளுக்கெல்லாம் சேர்த்தா போல ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார், தத்துவ டீக்கா அப்படின்னு சொல்லி. ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அனைவருக்கு அனைவரும் அதிகரிக்கலாம், அதிகரிக்கக்கூடிய பாஷையில் இரகசிய கிரந்தங்களை அருளி செய்தார். இப்படி வாரணத்தின் கண்டாநாதம் இந்த கிரந்தங்களை நாம் நன்றாக வாசித்தால் ஸ்ரீபாஷ்யகாரருடைய கிரந்தங்கள் நமக்கு சுலபமாய் புரியும் அப்படின்றது நமக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட வாரணத்தின் கண்டாநாதம் அப்படின்ற இந்த தலைப்பில் ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையும் ஸ்ரீபாஷ்யகாரருடைய கிரந்தங்களுடைய பெருமையும் ஸ்ரீபாஷ்யகார் சுவாமி தேசிகனுடைய பெருமையையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து இதோடு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.